ஸோ ஹலோ வியூவர்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு பெட்ஸ் ஃபார் தமிழ். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் நம்ம திரும்பி மீட் பண்ணுறோம் ஆஃப்டர் 1 வீக். ஸோ லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு நான் வந்து கேம் கோர்ஸை பற்றி போட்டிருந்தேன். ஸோ நல்ல வியூஸ் வந்துச்சு. ஸோ இட்ஸ் 80 வியூஸ் நவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம எந்த டாக் பற்றி பார்க்க போகிறோன்னா இட்டாலியன் கிரேஹவுண்ட். ஸோ நிறைய பற்றி கிரேஹவுண்ட் பற்றி தெரியும். ஸோ நான் வந்து இட்டாலியன் கிரேஹவுண்ட் பற்றி போட போகிறேன். ஸோ ஓகே, ஸோ அதை ஃபுல் டீட்டெயில் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம எல்லாம் என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. ஹியர் வி கோ. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாலியன் கிரேஹவுண்ட் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம இட்டாலியன் கிரேஹவுண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சைட்ஹவுண்ட் ப்ரீட். ஸோ சைட்ஹவுண்ட் ப்ரீட்னாலே எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ சைட்ஹவுண்ட் ப்ரீட்ஸ்னாலே வந்து நம்ம எல்லோரும் என்னென்ன பண்ண முதல்ல வந்து சிஸ்டி கீழே இருக்கும். ஸோ இந்த டாக் வந்து வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஒரு டாக்ஸ் ஏன்ஷியன் டேஸில். ஸோ இந்த டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேட்டையாடுறதுக்கு ரேஸ், இந்த டாக் ரேஸ் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, நம்ம இப்போ ஹியூமன்ஸ் ரன்னிங் ரேஸ் வைக்கிறோமோ ஒலிம்பிக்கில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்ஸ்க்கு வந்து டாக் ஒலிம்பிக் ரேஸ்னு இருக்குது. ஸோ அந்த காலத்தில் இந்த டாகை வந்து இட்டாலியன் கிரேஹவுண்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரேஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து என்னென்னா இட்டாலியன் கிரேஹவுண்ட் ரேஸ் அப்படின்ற ஒரு நேம் வச்சு நம்ம கிரேஹவுண்டுக்கு வந்து ரேஸ் இது நடத்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ சைட்ஹவுண்ட் ப்ரீட்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா அது ஸ்லிம்மாக தான் இருக்கும். ஸோ அது எவ்வளோ தான் நீங்கள் நல்ல சாப்பாடு போட்டாலும் ஸ்லிம்மாக தான் இருக்கும். ஸோ அதான் நம்ம சைட்ஹவுண்ட் ப்ரீட். ஸோ ஓகே கைஸ், இப்போ நான் அதோட நெக்ஸ்ட் அது லைஃப் ஸ்பேன், அதோட எல்லா ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ அது எப்படி வளர்க்குறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது எல்லாம் சொல்கிறேன். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம இதுவரைக்கும் நம்ம டாக்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அந்த டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, ஸோ ஸ்பீடு பற்றி கொடுக்கவே மாட்டாங்க. கிலோமீட்டர் பெற ஸ்பீட் இப்போ பார்த்தீங்கன்னா வைல்டு அனிமல் எடுத்திங்கன்னா எல்லா அனிமல்ஸ்க்கும் ஸ்பீட் இருக்குது. இப்போ சீட்டாக தான் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் லேண்டில் உள்ள ஒரு ஃபாஸ்டஸ்ட் அனிமல். ஸோ அதோட ஸ்பீடு வந்து 113 கிலோமீட்டர் பெற ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அட்ஸ் ட்ரூ. ஸோ அவ்வளோ ஸ்பீட் ஓடக்கூடிய அது வந்து வைல்டு அனிமல். ஸோ டாகுக்கு கொடுத்துருக்காங்க எந்த டாகுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிரேஹவுண்ட். ஸோ நம்ம கிரேஹவுண்ட் பார்த்திங்கன்னா 72 கிலோமீட்டர் பெற ஸ்பீட். ஸோ இதுவும் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் டாக். ஸோ டாக் ப்ரீட்ஸில் இதுதான் இருக்குல்ல வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஒன். ஸோ இது சூப்பர்பான ஒரு ரேசர், ரேசர்னு சொல்ல அத்லெட்டிக் அத்லெட் டாக்னு சொல்லலாம் அதை. ஸோ அவ்வளோ சூப்பர்பான ஒரு டாக் ப்ரீடு. ஸோ இந்த டாகை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இந்த ப்ரீடு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கிரேஹவுண்டோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 10-14 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது நம்ம கிரேஹவுண்ட். மேலோட ஹைட் பார்த்தீங்கன்னா 76 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் ஃபீமேலோட ஹைட் பார்த்தீங்கன்னா 71 சென்டிமீட்டர்ஸ் எக்ஸாக்ட்லி. ஓகே காய்ஸ், இப்போ ஏன்ஷியன்ட்டில் வந்து ஓகே ஏன்ஷியன்ட் அப்புறம் மாடர்ன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கிரேஹவுண்ட் டாக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மெயினாக ரேஸ், இந்த டாக் ரேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டாக் ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுவாவா மெயினாக டாக் அத்லெட் டாக்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பீகிள், அப்புறம் கிரேஹவுண்ட். இந்த ஹையர் லெவல் லெவலில் ஏற ஏற ஹைட் ஏற ஏற மேசிவாக போக போக கிரேஹவுண்ட் வந்து நம்பர் 1 இருக்குது இப்போ ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் டாகு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட் த அத்லெட் டாக், யா அத்லெட் டாகுன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டாக்ஸ் வந்து அத்லெட்டில் இருக்குது, ஃப்ரம் ஸ்மால் சைஸ் டு பிக் சைஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பிக் சைஸில் பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிரேஹவுண்ட். ஸோ கிரேஹவுண்ட் வந்து இட்டாலியில் வந்து இது வந்து இட்டாலியன் கிரேஹவுண்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரேஹவுண்ட் யார், ராம்பூர் கிரேஹவுண்ட். ஸோ ராம்பூர் கிரேஹவுண்டுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் இட்டாலியன் கிரேஹவுண்ட் இருக்குது. ரெண்டுக்கும் பிடிச்சிங்கண்ணா ரெண்டுமே வந்து சேம் தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ராம்பூர் கிரேஹவுண்ட் வந்து ஒரு ஹைப்ரிட், வந்து ஒரு கிராஸ் பிரிட் டாகு, அது வந்து பியூர் இட்டாலியன் கிரேஹவுண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இட்டாலியன் கிரேஹவுண்டோட ஆரிஜின் என்னென்னு பார்க்கலாமா, பார்த்துடலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம கிரேஹவுண்டோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்ட். ஸோ இங்கிலாண்டில் தான் வந்து நம்ம கிரேஹவுண்ட் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ ஏன் இங்கிலாண்டு சூப்பர்பான ஒரு கண்ட்ரி, சூப்பராக இருக்கும் யூகே. அது கிரேஹவுண்டோட நேட்டிவ் ப்ரீட், இட்ஸ் அ கிரே. ஓகே, ஆனால் சில நேரம் பார்த்திங்கன்னா கிரேஹவுண்ட் வந்து லுக்ஸ் லைக் இந்தியன் ஸ்ட்ரீட் டாக்ஸ், இந்தியன் நேட்டிவ் ப்ரீட்ஸ்னு சொல்லலாம். ஸ்ட்ரீட் டாகில் நேட்டிவ் ப்ரீட்ஸ் நம்ம கன்னி கன்னி மாதிரி இருக்கும். நம்ம இட்டாலியன் கிரேஹவுண்டு இல்லை ராம்பூர் கிரேஹவுண்டு எதை பார்த்திங்கனாலுமே நம்ம இந்தியன் நேட்டிவ் ப்ரீட் தட்ஸ் கன்னி மாதிரியே தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து வாங்கணும். ஸோ சில குட்டியில் பார்த்திங்கன்னா எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ அது மட்டும் நம்ம பார்த்து வாங்கணும். ஸோ நல்ல ப்ரீடர் இல்லை நல்ல பெட்ஸாக போய் வாங்கினா பெஸ்ட். ஸோ கைஸ், இப்போ நம்ம கிரேஹவுண்டோட டெம்பர்மெண்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஜென்டில் குவயட் இன்டெலிஜென்ட் டாக் ப்ரீட்.
ஸோ வந்து ஈஸி ட்ரெயினபிளான ஒரு டாக் ப்ரீட், ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம். ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை டப்பு டப்புன்னு ஏற்றிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து கிரேஹவுண்ட் வந்து நினச்ச மாதிரி, இது வந்து ஒரு அத்லெட் டாக் ப்ரீட். ஸோ அதுக்கு நிறைய சவுண்ட்ஸ். நீங்கள் வந்து அத்லெட் டாக் ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, நல்ல ஸ்பீடாக ஓட்டணும்னா, இப்போ நார்மலாக நீங்கள் கிரேஹவுண்ட் வாங்கினீங்கன்னா அது வந்து அதோடய இந்த டாகோட ஸ்பெஷாலிட்டி வந்து ரன்னிங் தான். ஆனால் நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இன்னும் ஸ்பீடு ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது சின்னதுலேருந்தே நீங்கள் வந்து நல்லா டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 minutes, ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட நீங்கள் வாக் கூட்டிகிட்டு போனால், ஒரு ரன்னிங் ஜாகிங் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ டாக் ஃபிட்டாக இருக்கும், ஃப்யூச்சர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பீடோடு இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேஹவுண்ட் வந்து 72 kilometers இருக்கிற ஸ்பீட்னா இருந்துச்சு. வாவ், செம ஸ்பீடு தான். ஸோ இந்த ஸ்பீடு எந்த டாக் எந்த டாகோடையும் கேட்ச் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு ஸ்பீட் அண்ட் டாக். ஸோ இன்னும் நான் நெக்ஸ்ட் வீடியோ சூப்பர் பண்ண ஒரு வீடியோ போடுறேன். சந்தை வீடியோ பற்றி பார்த்தீங்கன்னா விப்பெட். ஸோ கிரேஹவுண்ட் மாதிரி தான் விப்பட்டும். ஸோ ரெண்டுக்கும் சேம் ஃபேஸ் தான், அப்படி இப்படி இருக்கும். ஸோ ஈக்குவல் சேம் ஃபேஸ். ஸோ விப்பட் அண்ட் கிரேஹவுண்ட் இது பிரதர் அண்ட் சிஸ்டர், பிரதர் அண்ட் பிரதர் கூட சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருக்கும். ஓகே, ஸோ டெம்பர்மெண்ட் பார்த்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு கலர்ஸ் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கிரேஹவுண்டோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான கிரேஹவுண்ட் கலர் வந்து பிளாக் கலர் தான். ஸோ பிளாக் கலர் வந்து ஒரு சூப்பர் காமன் கலர் தான். ஸோ இந்த பிக்சரில் இருக்கா அது மாதிரி தான் பிளாக் கலர். ஸோ நெக்ஸ்ட் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டில் கலர். ஸோ பிரிண்டில் வந்து ஆல் டாக் பிரீட்ஸ்க்கு வர ஒரு கலர் தான். ஸோ காமன் கலர்னு கூட சொல்லலாம். ஆனால் சில பிரிண்டில் மட்டும் ரேராக இருக்கும். ஸோ கேன் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா செஸ்டன் பிரிண்டில், கேன் கோர்ஸ் தானே, யா செஸ்டன் பிரிண்டில்னு ஒரு கலர் பார்த்தோம். அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேரான ஒரு கலர். ஸோ செஸ்டன் பிரிண்டில், ஸோ அந்த கலர் வந்து. ஸோ ஆனால் இப்போ கிரேஹவுண்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பிரிண்டில் கலர் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ அது காமன் கூட சொல்லுவேன் கிரேஹவுண்டுக்கு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கிரேஹவுண்டோட நெக்ஸ்ட் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒயிட் கலர். ஸோ ஒயிட் கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரேரான கலர் தான், குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும் ஒயிட் கலர். ஸோ எல்லா இடத்துலையும் ஒயிட் பார்க்க முடியாது. ஸோ ஒயிட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கிரேஹவுண்டில் நான் பார்த்தது கிடையாது, ஆனால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் கிரேஹவுண்டு ஒயிட் கலர். ஸோ ஒயிட். ஸோ நெக்ஸ்ட் கலர்னு பார்த்தீங்கன்னா ஃபான் கலர். ஸோ ஃபான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் கலர் தான் நம்ம கிரேஹவுண்டில், இது ஒரு காமன் கலர் சொல்லலாம். ஸோ இது ஃபான். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிரேஹவுண்டுக்கு வந்து எல்லா கலருமே சூப்பராக மேட்ச் ஆகும். ஸோ அதனால தான் அந்த டாக் வந்து ஒரு யூனிக்காக இருக்குது. ஸோ ஸ்பீடு, அதோட ஆக்டிவிட்டீஸ், அதோட கலர்ஸ், அதோட எல்லாம் யூனிக்னஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரேஹவுண்டு, இப்போ கடைசிக்கு வந்துட்டேன், இப்போ நீங்கள் கிரேஹவுண்டு இப்போ வச்சுருக்கீங்கன்னு வாங்க, வச்சுருக்கீங்கன்னா அது வந்து நீங்கள் சில நேரம் நீங்கள் தெரியாமல் அந்த டாக் வாங்கியிருக்கலாம். உங்களுக்கு இந்த டாக் வாங்கனே தெரில, இந்த நாள் தான் கிடச்சிச்சு, ஸோ வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அந்த மாதிரி இதை வாங்கி அவங்க பார்த்துட்ருக்கீங்கன்னா கடைசியை மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அந்த கடைசியில் தான் உங்களுக்கு உங்களுக்கான யூஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கிரேஹவுண்ட் வச்சுருக்கீங்கன்னு வைங்க, அதுக்கு வந்து நீங்கள் வந்து டெய்லி வாக் கூட்டிகிட்டு போகணும். ஸோ அட்லீஸ்ட் மார்னிங் ஒரு விடிய காலமாக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 6:30 to 7. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டைம். ஸோ இந்த டைம் நீங்கள் வாக்கிங் போயிட்டு போகலாம், அதே டைமில் நீங்கள் ஜாகிங் கூட்டிகிட்டு போகலாம், ரன்னிங். ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற டயட் வைக்கணும். டயட்டோட சூப்பராக அதை நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா ஹெல்த்தியாக வளர்க்கணும். வளர்த்திங்கன்னா உங்கள் டாக் உங்கள் கிரேஹவுண்ட் வந்து சூப்பராக ஃப்யூச்சரில் வரும். ஸோ நான் 100% ஷுவரிட்டி. ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் நல்ல ஃபிட்னஸ் தாங்க நம்ம கிரேஹவுண்டுக்கு. ஸோ ஃபிட்னஸ் தான், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரன்னிங் வாக்கிங் ஜாகிங் ஸ்விம்மிங், மெயினாக ஸ்விம்மிங் கூட்டிகிட்டு போங்க. ஸ்விம்மிங் வந்து அதோட லெக்கோட மூமெண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அது ஸ்விம்மிங் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுவும் ஒரு ட்ரைனிங்காகவே. அப்புறம் நார்மல் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கலாம். ஸோ பேசிக் கமெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, த மோஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் இன் கிரேஹவுண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரேஹவுண்டை கார்டிங்க்கு யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ கார்டிங் யூஸ் பண்ண முடியாது தான். ஸோ யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஓவராக நார்மல் அக்ரெசிவ் டாக் பிரிட்ஸ் மாதிரி, நார்மல் கார்டிங் டாக் பிரிட்ஸ் மாதிரி கார்ட் பண்ணாது. ஸோ ஏன்னா கிரேஹவுண்ட் வந்து அத்லெட் டாக் பிரின்றனால அது வந்து ஃபுல் ஃபிட்னஸ் அதோட வேலையை தான் பார்க்கும். நம்ம அதை ட்ரைனிங் கொடுக்குறது மட்டும்தான். கார்டிங் நீங்களே ட்ரெயின் பண்ணால் ஓகே, பிரச்சனை இல்லை. மிச்சப்படி கிரேஹவுண்ட் வந்து கார்டிங் யூஸ் ஆகாது. ஸோ ஒரு நல்ல க்யூட் டாக் பிரீட் தான். ஸோ ஹைட்டு பார்த்திங்கன்னா மேசிவான ஹைட்டு, நல்லா டாலாக வளரும். ஸோ ஓகே. ஸோ இனி நீங்கள் ஃபுட்டு டயட் பிளான்ஸ்லாம்
நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டாகோ ஹெல்த்தியாக வளரும். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பின்னாடி வரவே கமெண்ட்ஸ் வரவே மாட்டேங்குது. ஸோ சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது குவெரிஸ் ஏதாவது கொஷின்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக என்ட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன டாக் பற்றி போட போகிறேன் எப்போ சொல்லிடுறேன். ஸோ விப்பெட்னு டாக் பைட்டை பற்றி நான் போட போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட், மறக்காமல் பெல் ஐக்கன் நமக்கு இருங்க. அதான் உங்களுக்கு எப்போல்லாம் என்னென்ன வீடியோஸ் எந்த டைம் போட்டாலும் அதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.